மரங்கள் யூடியூப் சேனலின் நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான மகிழ்ச்சி நிறைந்த வணக்கங்கள். கடந்த ஆண்டு நம்மளுடைய நண்பர்கள் மூலமாக அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் சாத்தமங்கலம் கிராமத்தில் நம்முடைய கைகளால் விதைக்கப்பட்ட நிறைய பனை விதைகள் முளைச்சிருக்கு. அதை இந்த வீடியோ பார்த்துட்டு 10,000-க்கும் மேற்பட்ட நண்பர்கள் இதை பார்த்துருக்கீங்க. உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மரங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவும் அன்பும். நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, பாஸ் அந்த நீங்கள் விதைச்ச விதை முளைச்சிருக்கு அதை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம எங்களோடய வீடியோவில் சாத்தமங்கலம் கிராமத்தில் விதைக்கப்பட்ட இந்த விதைகளை இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். நிச்சயமாக அதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வரும், கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ நீங்களும் உங்கள் கிராமத்தில் பனை விதைகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து விதைத்து கொண்டே இருங்க, சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த திருமானூர் ஹைவே. அங்கேருந்து சாத்தமங்கலத்தினுடைய கிராமத்தின் மேற்கு பக்கமாக நம்முடைய விதைத்த இந்த பனை விதை பாருங்கள் முளைச்சிருக்காங்களா. ஸோ நம்ம 1 by 1 பார்த்துட்டே போகலாம். இவங்க அடுத்தர். ஸோ இந்த பனை விதைகளை விதைக்கும்போது உண்மையாகவே ரொம்ப சிரமம். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மதியான நேரத்தில் தான் விதைச்சதான் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5,000-க்கும் மேற்பட்ட பனை விதைகளை நாங்களே ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் விதைச்சி அதை வந்து இங்கே நாங்கள் எப்படி சொல்லு இந்த கிராமத்தினுடைய மக்கள் இருக்காங்களே அவங்களோட உதவி, கிட்ட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க மூலமாக நாங்கள் இந்த ஊர் கிளர்க்கு ரமேசன் அவரோட உதவி மூலமாக 100 நாள் வேலைவாய்ப்பு, இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டி எல்லாரோட உதவி மூலமாக நாங்கள் இதை விதைச்சி கிட்டத்தட்ட இன்றைக்கி முளைச்சிருச்சு. ஏன்னா இது நாங்கள் இந்த பனை விதையை விதைக்க வந்தப்போ தான் இந்த ஊர் பெரியவங்க சொன்னாங்க, தம்பி மழையே இல்லைப்பா, 1.5 வருஷம் ஆச்சுப்பா மழை பெஞ்சி, ரொம்ப வறட்சியாக இருக்குது, இது இப்படி இப்போ விதைக்கிறமே இதில் தண்ணி ஊற்றணுமா போகணுமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க. அது எல்லாமே நம்ம அந்த காணொலியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக குறுத்து வெடிச்சு பாருங்கள், அடுத்த குறுத்து ரெடியாக வந்து தலைவர் வந்துட்டார். ஸோ உண்மையாகவே இதை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பனை விதைகள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 அடிக்கு ஒரு பனை விதை அப்படின்னு நாங்கள் போட்டோம். இப்போ உண்மையாக இது எவ்வளோ அழகாக தெரியுமா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 போயிட்டே இருக்குது பாருங்கள், தெரியுதா? உண்மையாக ஆக்சுவலி எனக்கு இந்த பனை விதையை போட்ட வீடியோவை போட தெரிஞ்சுது, பட் அது முளைச்சிருச்சு அந்த சந்தோஷத்தை வந்து அதுக்கான போதிய நேரம் இல்லை, தொடர்ந்து நம்ம பணிகளால் வெளியில் போயிட்டோம். ஸோ ஆகஸ்ட் மாதம் பார்த்துக்கலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் தொடர்ந்து வியூவர்ஸ் வந்து கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பனை விதைகள் முளைச்சிருக்கா அதை காட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமாக இந்த மாதிரியான ஊக்கங்கள் இளைஞர்கள் நமக்கு நாமளே ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிக்கிறது மூலமாக நிறைய நல்லது நம்ம கிராமங்களில் செய்ய முடியும். இது வந்து இப்போ ஒரு கிராமத்தில் தான் இப்போ நான் காட்டியிருக்கிறேன் இந்த வீடியோ. இப்போ இது சாத்தமங்கலம் அப்படிங்கிற ஊரில் கிட்டத்தட்ட நம்ம பாளையப்படி அப்படிங்கிற கிராமத்துலேருந்து திருமானூருங்கிற கிராமம் வரைக்கும் 5 கிலோமீட்டர் தொடர்ந்து இதே மாதிரி 4 அடிக்கு ஒரு பனை விதை போட்டிருக்கோம். அந்த வீடியோவையும் நான் நிச்சயமாக நான் எடுத்து போடுவேன். ஏன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக நீங்கள் கேட்கலாம், என்ன 2019 கடைசி மாத காலங்களில் போட்டிருக்கீங்க, 1.5 வருஷம் 2 வருஷத்தில் இவ்வளோதான் முளைச்சிருக்கான்ட்டு. ஆக்சுவலி இது ரொம்ப வறட்சியான ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து ஒரு மேடும் பகுதி, இது கீழே வந்து பள்ளமாக போகும். ஸோ மழை பெஞ்சால் எப்படின்னா தண்ணி இங்கே நிற்காது, இங்கே பக்கத்தில் குளங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ எந்த ஒரு தண்ணீர் வசதியுமே இல்லாமல் அப்பப்போ பெய்கிற மழையின் மூலமாக தன்னை நிலைநிறுத்தி இந்த பனை விதைகள் மிக அழகாக முளைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஒரு வேலி பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமௌண்டு மாதிரி, இது வந்து ஒரு கிராமத்தினுடைய இடம், நிறைய இடத்துல இதே மாதிரி சூப்பராக முளைச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த கியூ அழகாக, 1, 2, 3, 4, 5, 6 இதே மாதிரி தான் இந்த வேலியை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. அடுத்த வீடியோவில் அதாவது பனை விதை போட்ட 9 மாதத்துலேயே முளைச்ச பனை விதைகள்லாம் இருக்குது, அந்த வீடியோவை கண்டிப்பாக நான் எடுத்து நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் காட்டுறேன், உங்களுக்கும் நம்பிக்கை வரும்.
கடந்த இந்த மரங்கள் யூடியூப் சேனலோட மொதல் வீடியோவே இந்த சாத்தமங்கலம் கிராமத்தில் பனை விதைகள் விதைச்ச நிகழ்வு தான். ஸோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 800 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டோம், வியூஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஊக்கத்தோடு தான் தொடர்ந்து இந்த மரங்கள் சேனல் மூலமா இந்த மாதிரி தெரியாத பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இந்த பனை விதைகள் ஒரு 12 ஆண்டுகளில் நமக்கு பலன் கொடுத்து இந்த சாத்தமங்கலம் கிராமத்தில் வழியாக நீங்கள் வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 12 வருடங்களில் இந்த காம்பவுண்டு ஃபுல்லாகவே வெறும் பனை மரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஸோ நிச்சயமாக இப்போ பார்க்குறப்ப நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பனை விதைகள் நிறைய கிடைக்கும். இந்த பனை விதைகள் எப்படி நம்ம விதைக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இல்லை உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ கூட போடலாம், சரிங்களா? ஸோ மரங்கள் யூடியூப் சேனல் சார்பாக, குடும்ப அக்னிசர்கள் குடும்பத்தின் சார்பாக, ஸோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். நிச்சயமாக இதை பார்க்குறப்ப உங்கள் மனசுக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ அழகாக நேர் நேராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒரு 10 வருடங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், 10 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 500 பனை மரங்கள் இந்த காம்பவுண்டை சுற்றி அழகாக நிற்கும். இந்த கிராமத்து சிறுவர்கள் எல்லாம் இங்கே வந்து நொங்கு வெட்டி சாப்பிடுவாங்க கோடை காலங்களில், அது இலவசமாக வெட்டி சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப 1 ரூபாய்க்கு 3 நொங்கு வாங்கி சாப்பிட்டேன். இப்போ 2020 10 ரூபாய்க்கு 2 நொங்கு தான் தராங்க. ஸோ 2030 10 ரூபாய்க்கு நொங்கு எத்தனை தருவாங்க அப்படிங்கிறத நான் உங்கள் மனசாட்சிக்கே விட்டுறேன். ஸோ இந்த மாதிரியான தட்டுப்பாடுகள் ஏற்படாமல் இருக்கணும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு சிறந்த பரிசு, நம்ம வீட்டு பசங்களுக்கு மாடி வீடு நிலம் இதெல்லாம் ஒரு சிறந்த சொத்தாக நம்ம எல்லாம் கருதிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் சுத்தமான காற்று, இந்த மாதிரி நாட்டு மரங்களுடைய பலன்கள், இவை எல்லாத்தையுமே நம்ம பசங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும். அதுதான் ஒரு உண்மையான பெற்றோருக்கு, ஒரு இளைஞனுக்கு, தன்னுடைய சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பனை விதை விதைக்கிறதன் மூலமாக, இது வளர்ந்து பலன் தருவதன் மூலமாக அந்த ஆசையை நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து மரங்கள் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. எங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி பனை மரங்கள், நாட்டு மரங்கள் சார்ந்த நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்காக வரும். ஸோ இங்கே இருக்கிற பனை மரங்கள் எல்லாருமே, இவங்க எல்லோரும் இப்போ உங்களுக்கு பாய் சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன, இவர் எதுவும் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த பனைச்செடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்கிறாங்க. பனை நிச்சயமாக வெல்லும். நன்றி, வணக்கம்.